எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் பேண்டமிக் இப்படி எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிகாஸ் மீட்டிங் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாயம் படம் க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க எந்த படம் வேணாலும் இருந்து எடுத்துருக்கலாம் ஆக்சுவலி இயக்குனர் ஆண்டனி அவர்கள். ஆனால் அது லவ் சப்ஜெக்டோ இல்லை வேறு எந்த சப்ஜெக்ட் எடுக்காமல் அவங்க ஒரு ஜாதி சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரி கடவுள் எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஜாதின்னு ஒரு விஷயம் யாருக்குமே அவங்க உருவாக்குறதில்லை. ஏன்னா நீங்கள் சூரியன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒளி, நீ வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி, உனக்கு மட்டும் தான் நான் வந்து இந்த கொடுப்பேன் என்னோடய ஒளி வந்து சூரியன் டிசைட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி மழையில் கூட அவங்க நான் உன் மேலே வந்து அதிகமாக மழை போடுவேன், நீ வந்து நிறைய இந்த ஜாதி, நீ வந்து பிராமின், நீ வந்து இந்த அப்படி வந்து பண்ண கடவுள் போட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஸோ கடவுளே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க யாருமே. ஸோ நம்ம யார் ஜாதி ஒருத்தவங்க, ஏன்னா இந்த ஜாதிக்கார வந்து அவனோட ரத்தம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இவனோட ரத்தம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்னு கடவுள் கொடுத்ததே இல்லை. ஸோ நம்ம யார், எல்லாருக்குமே ரெண்டு காது ஒரே ஒரு மூக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கடவுளே பிரிக்காதவங்க, மனுஷனுக்கு தகுதியே இல்லை பிரிக்கிறதுக்கு. ஸோ இப்படியே வந்து இந்த ஜாதி இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருந்ததுன்னா வர ஜென்ரேஷன்ஸ் ஓட லைஃப் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். நீங்கள் அதோட லைஃப் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்லேயே பார்க்கலாம். வெரி அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்களோட வர ஜென்ரேஷன்னே ஒரு க்வெஷ்சனபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இந்த ஜாதியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போது எல்லாருமே விடுங்க இந்த ஜாதி இந்த மதம் எல்லாம். ப்ளீஸ் இப்படி வந்து இது வந்து முன்னேறிட்டு போகாது. அதை தாண்டி நீங்கள் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அதில் எல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் விஜய் விஸ்வாக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க விஜய். உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து என் குருக்கிட்டேருந்து, எஸ்எஸ்சி சார் கிட்டேருந்து. பிகாஸ் நானே அறிமுகமானது என்னோடய முதல் படம் வந்து எஸ்எஸ்சி சார் தான் கொடுத்தாங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கி நான் பாலிவுட்டில் இந்த வருஷம் என்னோடய படம் வந்திருக்கு, பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ அது எல்லாம் வந்து எஸ்எஸ்சி சாரோட ஆசீர்வாதம் தான். ஸோ மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே யூனோ வாழ்த்து, யூனோ வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பெருசாக வரும், நம்ம சக்ஸஸ் பார்ட்டியில் திருப்பி மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றி கோமல், பயங்கரமாக பேசிட்டீங்க, வி ஆர் இம்ப்ரெஸ்ட். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேடையில் விட்டு இருக்கும் சான்றோர்களுக்கு வணக்கம். யார் சொன்னது தமிழ் மெல்ல இனி சாகும்னு? பாம்பேலேருந்து வந்து வாழ வச்சுருவாங்க. அதே மாதிரி வெள்ளை தோலில் ஜாதி இல்லைன்னு சொல்லும்போது நல்ல சுகமாக இருக்குது, கருப்பு தோலில் சொல்லும்போது தான் அது பிரச்சனையாக இருக்குது, அது வெள்ளை தோலில் சொல்லும் பொழுது அது ரொம்ப சுகமாக இருக்குது. நன்றி. ஒரு மாதிரி அவங்கள நான் இங்கிலீஷில் பேசினேன், அவர் பேசுகிறது புரியுதா அப்படின்னு கேட்டேன், அவங்க டக்னோ பதில் சொன்னாங்க, உங்களோட எனக்கு நல்லா புரியும் அப்படின்ட்டு. இன்னும் அழகாக ஜாதியை பற்றி புரிய வச்சுருக்கீங்க, நன்றி. இந்த சாயத்தில் ஒரு பெரிய இழப்பு ஒன்று இருக்குது, அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த நேரத்தில் விஜயராஜன் ஒருத்தர் இருந்தார், ஒரு மிகச்சிறந்த கலைஞர், இறந்துட்டார். ஒரு 2 நிமிஷம் அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்திட்டு ஆரம்பிக்கல, எனக்கு கண்ணீர் வந்து. தேங்க்ஸ். அவருடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையும், ஏன்னா எஸ்எஸ்சி சார் நின்றுருக்காங்க, ஆர்வி சார் இருக்காங்க, அவன் இங்கே தான் இருப்பான் எங்கேயாச்சும். பாவம், எதுவுமே பண்ணாமல் தோற்று போயிட்டான். அவன் கூட இருந்து இந்த சாயத்தை ஜெயிக்க வைக்கணும், பர்டிகுலராக ஆண்டனியை ஜெயிக்க வைக்கணும். ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தெருவில் சுற்றிட்டு இருந்த டைமில் என் கூட சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தன், அவன் கட்டாயமாக ஜெயிக்கணும், அபி ஜெயிக்கணும், ரொம்ப நல்லவன், நிறையா செய்கிறான், அதுக்காக அவன் ஜெயிக்கணும். எல்லாத்தையும் மீறி சினிமா ஜெயிக்கணும். 2-3 நாளாக விவாதத்துக்கு போயிட்டுருக்கேன், ஓடிடியா சினிமாவா, ஓடிடியா சினிமாவான்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. இந்த விவாதத்தில் சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ.